உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு இப்போதைக்கு வேடிக்கை பார்த்துட்டு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்பா என்னப்பா இது, இப்படி சொன்னா எப்படிப்பா? அப்ப அடுத்தது என்ன நடக்கும்? செத்து போனது வரதராஜன் தானே, ரெண்டு நாள்ல டிஎன்ஏ டெஸ்ட் வந்துடும். அப்படி வந்துட்டா நீங்க நாலு பேரும் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா மாமா என்னப்பா இப்படி சொல்றீங்க? மாமா உங்க எல்லாரையும் வெயில் எடுக்க குறைஞ்சது ஒரு 90 நாளாவது ஆகும். வேணும்னா உங்க நாலு பேரையும் ஒரே சிலையில் வேணா அப்போட சொல்லி கேட்கிறேன். ஐயோ மாமா, ரெண்டு பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு இனிமே ஜெயிலுக்குலாம் போக முடியாது. நான் ஏதாவது மருந்தை குடிச்சு செத்து போயிடுற மாமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கப்பா. அப்போ உண்மையை சொல்லுங்க மாமா. நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் மாமா. டேய் ஓய் கொண்டு விட்டேன் வச்சுக்க, மூஞ்சி திரும்பி. அப்பா இப்ப என்னப்பா சொல்லணும்? உண்மையை சொல்லணும். டேய் நான் உங்ககிட்ட ஒரு அப்பனா கேட்கல, ஒரு வக்கீலா கேட்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. வக்கீல்கிட்ட பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையும் மறைக்க கூடாது. நீங்கெல்லாம் உண்மையா இருந்தா மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். இல்லனா எல்லாரும் ஜெயிலுக்கு போய் தொலைங்க. அப்பா 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 டேய் விடுங்கடா அப்பா, எல்லாம் உண்மை சொல்லிட்டேன்ப்பா. இங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கும் தெரியும், நாம எல்லாரும் யாருங்கிறது அவங்களுக்கும் தெரியும். டேய் நடந்த உண்மை என்னன்னு வாயை திறந்து சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க உங்க ஃபிளாஷ்பேக். முதல்ல இந்த இடத்த வாசிக்கிட்ட தான் விக்கிரதா பேசி அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தப்பா. இப்படி ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்டா. ஓகே இப்ப நீ சொல்லிட்டேன். சரி மேல சொல்லு. அப்போ இறந்து போன வரதராஜன் அவங்க கிட்ட மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் மூலியமா தான்ப்பா இந்த டீலிங்கே பேசணும். ஒரு நாள் வரதராஜன் எங்க கிட்ட வந்து அவரே தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா எங்க கிட்ட சொன்னாரு. இது வாசிகி பேசின ரேட்டை விட ரொம்ப கம்மி, அதை விட அதிகமாக 2 மடங்கு தரேன்னு சொன்னாருப்பா. வாங்கின அட்வான்ஸு அது அவரே பேசி திருப்பி வாங்கி தந்துருந்தா சொன்னார் மாமா. அப்புறம் இதுக்கு ஒத்துக்கிட்டா ஆளுக்கு ஒரு பிளாட்டும் கையில் லம்பா ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொன்னார். நீங்களும் நாக்க தொங்க போட்டுட்டு அவன் பின்னாடி போயிட்டீங்க. ஏண்டா நீங்களாம் மனுஷங்க தானா? பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட நிலத்தை எனக்கே தெரியாம விக்க போனது முத தப்பு. அதுல உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது 2வது தப்பு. சரி தொலைஞ்சு போங்க சனி, நானு விட்டுட்டு நல்லபடியா பொழைச்சுப்பீங்கன்னு பார்த்தா. டபுள் கிராஸ் பண்ண ஒரு முள்ள மாறிக்கிட்ட பேராசைப்பட்டு வித்தது 3வது தப்பு. இந்த உண்மைய இத்தனால என்கிட்ட மறைச்சது 4வது தப்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.